Hi lo friends, welcome to my channel. Ninga ipo paathirukka Ajit Tech Official. Na unga Ajit. Innaikku nama channel la enna video paaka porana. Ninga ipo display la paathuna andha maari or different ana trending links or websites eppadi create pandrathu paaka porom. So video skip pannama up to end varaikkum paarenga. Appo naatha idhula eppadi create pandrenu ungalku undu easy ah or idea varalam. Vaanga video ku poyalam. Video ku paarkkum nama channel enna ninga subscribe pannama undha subscribe pannittu pakkathile vara bell icon la all la koduthu vechukitteenga. Nama porra video ovvonum ungalku undu thavarama update ah notification ah vandrum. Idhukku nama enna app use panna porom na Kane Master da use panna porom. So neraya per undu Kane Master lyrics da ketirundinga. Alight motion ana Kane Master la podu solli. So adanal da indha video nama Kane Master மேக் பண்ணிருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிராதீங்க ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றேன் சோ நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா பேசுறீங்க ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்கன்னு சொல்லிருந்தீங்க அதனால வந்து இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாவே போவோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நான் கேன் மாஸ்டரை ஓபன் பண்ணிக்கிறேன் கேன் மாஸ்டரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் பாத்தீங்கனா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இப்போ பாத்தீங்கனா கேன் மாஸ்டர் நான் கிளிக் பண்ணிட்டேன் கேன் மாஸ்டரை கிளிக் பண்ணனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் நடுவுல அந்த பிளஸ் சிம்பல் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சோ வந்து அந்த பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணீங்கனா மூணு ரேஷியோ வரும் அதுல பாத்தீங்கனா 19:16 அந்த வந்து 16:9ல இருக்கும் சோ வந்து இதுல பாத்தீங்கனா 1:1 இருக்கும் நான் வந்து நடுவுல 19:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணனே பாத்தீங்கனா உள்ள இப்படி தான் போகும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீடியா கொடுத்துக்கலாம் மீடியா கொடுத்தனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீடியால வந்து ஒரு போட்டோ வந்து இம்போர்ட் பண்ணனும் சோ நான் வந்து printers la download panni vechiruka photo vandu import panikiren joker photo va import pannittu full ah vandu na vandu expand panni vechiruken or 28 second ku neengalum pathina correct ah vandu or 28 second ku vandu expand panikenga ipo vandu expand panni next enna pannalam na layer kuduthu nam media poikalam inna na song add pannala so song na last layer panikiren so layer poittu media poittu idu enna panna porom na light effect ada nam vekka porom so pathina inda color effects pathina inda or color effect na vandu kuduthirpa konja zoom panikiren zoom pannittu ipo side la option la scroll pannite vaanga idla pathina blending poittu screen nu kuduthukenga இப்போ ஸ்கிரீன் கொடுத்தா கரெக்டா செட் ஆயிச்சு ஸ்கிரீன்ல அந்த black color remove ஆகி பாக்குறதுக்கு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் லைட்டாட்ட வந்துருச்சு சோ வந்து இந்த லைட்டை வந்து கொஞ்சம் மேல வந்தாமே வச்சிருக்காங்க அந்த இமேஜ வெச்சிட்டு இதுல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் 3 டாட் கொடுத்து டூப்ளிகேட் கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் இருக்கு பாத்தீங்களா ஓவர் ஆல் அனிமேஷன் சாரி ஓவர் ஆல் அனிமேஷன்ல ஃபிக்டர் அப்படினு வச்சுக்கங்க மூணாவது இருக்க ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அண்ட் பாத்தீங்கன்னா கீழ இருக்க இதை செலக்ட் பண்ணிட்டு அதே ஓவர் ஆல் அனிமேஷன்ல போயிட்டு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து blink show அதை செலக்ட் பண்ணுங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபிக்டர் பாத்தீங்களா blink show செலக்ட் பண்ணீங்கன்னா லைட் வந்து விட்டு விட்டு எரியற மாதிரி இருக்கும் சோ அது பாக்கறதுக்கு அந்த ஜெயில லைட் எரியற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அது பார்க்கவே சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயில் PNG இதெல்லாம் ஆட் பண்ணனும் அதுக்கு முன்னாடி லேயர் கொடுத்துட்டு நான் வந்து மீடியா செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா இருக்க மீடியான்ற செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு லீக்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஆட் பண்ண போறோம் சோ வந்து பிக்சல் லெவல்ல வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சவுத்துக்கு ஏத்த மாதிரி கலர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது எப்படி ரெடி பண்றது நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன் மாஸ்டர் விட்டு வெளியே வந்துக்கிறேன் சோ வந்து வெளியே வந்துட்டு நம்ம வந்து பிக்சல் லேப் ஆப் குள்ள போய்க்கலாம் சோ வந்து நான் பிக்சல் லேப் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் மோட் வெர்ஷனோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் நம்ம வந்து கேன்சல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் இருக்கும் இதுல வந்து நம்ம எடிட் பண்ண போறோம் சோ வந்து வெளியே வந்து நான் ரிலீக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரிலீக்ஸை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் லாங் பிரஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் என் நோட் பேட்ல வந்து நான் ரிலீக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சோ வந்து ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிறேன் நீ வந்து வெப்சைட்ல கூட எடுத்து வச்சிருக்க ரிலீக்ஸை நான் வந்து காப்பி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்ன்றது வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா அது வந்து ஓபன் ஆகும் சோ வந்து அது ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம டெக்ஸ்டை காப்பி பண்ணா பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணிட்டு இப்படி தான் வரும் இதை கொஞ்சம் நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம் அந்த லைட்டாக அந்த ஒயிட் கலர் டாட்டை பிடிச்சி இழுத்தப்படும் பெருசாகும் பெருசானே கீழே பார்த்தீங்கன்னா ஏர்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் டெக்ஸ்ட் ரேட் இதெல்லாம் நிறையா இருக்கும் நம்ம வந்து ஏபின்ற அந்த ஃபாண்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து போல்ட்டான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ரிலெக்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணுற பாருங்கள் இதெல்லாம் நிறைய போல்ட்டான ஃபாண்ட் இருக்குது கீழே இருக்க ஆசம் அதெல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க நான் வந்து மை ஃபாண்ட்ஸில் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஃபாண்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன் இப்போ நான் செலக்ட் பண்ணுற ஃபாண்ட்டோட லிங்க் ஸோ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதை வந்து ஒரு போல்ட்டான ஃபாண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய போல்ட்டான ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பிக்சல் ஆப்ல எப்படி போல்டான ஃபாண்ட்லாம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வீடியோ என்ன கேளுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் இந்த ஃபாண்ட் தான் இந்த ஃபாண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த மேக்னெட்டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலர் கோடு ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது பார்த்தி அதுதான் வந்து சென்டரான இடம் ஸோ அது இங்கே நான் வச்சுட்டு இந்த கலர் எப்படி மாற்றணும்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு அதில் அந்த இமேஜ் ஆர்டர் இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும் நம்ம இந்த 3 டாட்டை கொடுத்து நான் வந்து கேலரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஜோக்கர் ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து என்ன வந்து இமேஜ் வந்துச்சோ அதை வந்து நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதை வந்து கேன் மாஸ்டரில் பண்ண முடியாது இந்த கலர் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிக்சல் லேப்பில் ரெடி பண்ணிட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த செவத்து கலரில் வந்து ரிலீக்ஸ் வர மாதிரி வைக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த செவத்து கலரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கீழே இருக்க அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து 90 வச்சிருக்கேன் ஸோ வந்து நான் 100 கூட வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து 100 அப்படியே விட்டுருங்க வச்சுட்டு ஓகே கொடுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவத்து கலரில் வந்துருச்சு இதில் ஸ்க்ரோல் பண்ணி
பண்ணிட்டே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோக்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிட்டு ஒயிட் கலர் வெச்சுக்கங்க. ஒயிட் கலர் மாத்திட்டு அந்த ஸ்டோக்கோட லெவலை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லெவல் வேணாலும் நான் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 11 வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்டோக்கோட லெவல் வந்து 11 வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேடோன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து 100 இருக்கும் விட்டுருங்க. ஷேடோ எனேபிள் பண்ணிட்டு நாலாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது டிரான்ஸ்பரண்ட்ன்னு இருக்கு பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும், பிஎன்ஜியாக வந்துடும். ஸோ மேலே இருக்க சேவ் ஐக்கானை கொடுத்து சேவஸ் இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ சேவஸ் இமேஜ் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு அல்ட்ராவில் போயிட்டு சேவ் டு கேலரி கொடுத்தா கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இப்படி இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த லைனை காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் லைனும் இதிலேயே எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்தமாதிரி வந்து 30 செகண்டுக்கு எந்தெந்த லைன் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்தமாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்து அதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாதிரி இந்த கலரில் வந்து கெயின் மாஸ்டில் வந்து எடிட் பண்ண முடியாது, அதனால தான் வந்து நான் வந்து பிக்சல் லேப்பில் ரெடி பண்ணி பிஎன்ஜி அதில் போய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரெட் கலர் கோடில் சேவ் கொடுத்து சேவஸ் இமேஜ் கொடுத்து டிஃபால்ட்டில் போட்டு அல்ட்ரான்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி சேவ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி 30 நான் வந்து இந்த ரெண்டு இமேஜ் மட்டும் சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் 30 செகண்டுக்கு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கெயின் மாஸ்டர் ஆப்க்குள்ளே போய்க்கலாம். ஸோ வந்து கெயின் மாஸ்டர் ஆப்க்குள்ள நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சுக்கிறதா இப்போ பார்த்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து அந்த ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ஜோக்கர் தலைக்கு மேலே வரமே வச்சுக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்ஜியை நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னிமினேஷன் என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்டாக லப்பர் ஸ்டாம்ப்னு இருக்கும், அதில் போய்ட்டு 0.5 வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா மேலே வந்து ரிலீக்ஸ் வரமே வச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரிலீக்ஸ் வந்து அந்த ஜோக்கர் மேலே வந்து விழுகிறமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாங் ஐக்கான கொடுத்து சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவாக வச்சிருக்கேன், சாங்காக இல்லை. ஸோ வந்து நான் வெளியே வந்துட்டு லேயர் கொடுத்து மீடியா போயிட்டு வீடியோ சாங்லேருந்து எப்படி ஆடியோ மாற்றாதுன்னு சொல்லிடுறேன் கெயின் மாஸ்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஆப்ஷன்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளண்டிங் கிட்ட எக்ஸ்ட்ரேட் டு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரேட் ஆயிரும், அது வந்து டெலீட் பண்ணியாச்சு. ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேயர் போயிட்டு அந்த பிஎன்ஜி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜோக்கரை வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ரூமில் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். லேயர் போயிட்டு மீடியா போய்க்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கரெக்டாக எப்படி ஸ்பிட் பண்ணுறேன்னா கரெக்டாக எனக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட்டை வரும், அதில் கொடுத்து ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்பிட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஜோக்கருக்கு பின்னாடி வரமே இருக்குது ரிலீக்ஸ். இப்போ பார்க்கவே கரெக்டாக சூப்பராக இருக்கும் அந்த லைட் 2:30 ஏரியாவுக்கும் அந்த ரிலீக்ஸுக்கும். ஸோ அந்தமாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டேன். இதோட ஃபஸ்ட் லைன் வந்துச்சு, லேயர் கொடுத்து மீடியா போய்ட்டு நான் வந்து செகண்ட் லைனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து செகண்ட் லைன் ஏதோ அதை நம்ம வந்து பிக்சல் லேப்பில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எந்த அந்த ஃபஸ்ட் லைன் முடிச்சு செகண்ட் லைன் வரமே வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கிறேன் ரிலீஸை வச்சுட்டு இதை கரெக்டாக வந்து எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் தலைக்கு மேலே வரமே வச்சிருங்க ரிலீக்ஸ். ஸோ வந்து அந்த லைட்டு விட்டு விட்டு ஏறியப்போ அந்த ரிலீக்ஸ் வரப்போ சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டர் டு பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் டு பேக் கொடுத்தேன், வந்து பின்னாடி போக மாட்டேங்குது ஒரே நிமிஷம் வெயிட். இப்போ வந்து சென்டர் டு பேக் கொடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இப்படியே சென்டர் டு பேக் கொடுத்தோம் போகல சாரி, நம்ம வந்து பிஎன்ஜி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாமே வந்து சென்டர் டு பேக் கொடுத்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து பிஎன்ஜி நான் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸ் வந்து சென்டர் டு பேக் கொடுத்தீங்கன்னா ரிலீக்ஸ் வந்து பின்னாடி போயிரு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீக்ஸ் வந்து பின்னாடி போயிடுச்சு. நம்ம சாரி பிஎன்ஜியை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாமே வந்து நம்ம சென்டர் டு பேக் கொடுத்துட்ருந்தோம். ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், செகண்ட் லைன் எதோட முடியுதோ அதோட வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துருச்சு. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இன்னனிமினேஷன் போயிட்டு இதுக்கு வந்து இன்னனிமினேஷன் கொடுப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாப் அப்வேர்டு அப்படின்னு இருக்கும், பாப் அப்வேர்டு கொடுத்துக்காங்க. ஒன்றுக்கு வந்து ரப்பர் ஸ்டாம்ப், செகண்ட் இதுக்கு வந்து பாப் அப்வேர்டு அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ பார்க்கவே இந்த பின்னாடி வந்து ரிலீக்ஸ் வந்து அப்வேர்டு ஆகவே இருக்குது. ஸோ ரிலீக்ஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ரைட் சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியா போய்க்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலீக்ஸ் மூணாவது லைனை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ரிலீக்ஸுக்கு பின்னாடி வரமே வச்சுட்டு அந்த 3 டாட் கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்தோம்னா பின்னாடி சென்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சாரி, நம்ம அப்படியே வந்து பிஎன்ஜி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணாமே பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னனிமினேஷன் அவுட் அனிமினேஷன் கொடுக்கணும். ஸோ வந்து இன்னனிமினேஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரப்பர் ஸ்டாம்ப்க்கும் ரெண்டாவதுக்கு வந்து பாப் அப்வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிறது சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி வந்து அந்த லைட் வர்றதுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதோட மூணாவது லைன் முடிஞ்சிச்சு. லேயர் கொடுத்து மீடியா போய்ட்டு நான் வந்து நாலாவது லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் நான் 4 லைன் எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக 30 செகண்டுக்கு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் வந்து எவ்வளோ தூரம் ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ஜோக்கர் தலைக்கு ஒரே நிமிஷம் சாரி, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஜோக்கர் தலைக்கு மேலே வரமே வச்சிருங்க. வச்சுட்டு சென்டர் டு பேக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து சென்ட் ஆயிடும். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரிலீக்ஸ்க்கும் அதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி நீங்களும் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க 30 செகண்டுக்கு. அடுத்து வந்து நம்ம லேயர் கொடுத்துக்கலாம். லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு மீடியா போய்க்கலாம். மீடியா போய்ட்டு என்ன பண்ண போனால் அந்த ஜெயில் பிஎன்ஜியை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுற பாருங்கள். நிறையா பிஎன்ஜி வந்து ஜெயிலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் பின்னாடி போன இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து
எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிலிக்ஸோ அந்த ஜோக்கர் தெரிகிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்து 30 செகண்ட்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க ஃபுல்லாக வீடியோ முடிகிற வரைக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நான் வந்து லைட்டாக உங்களை கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும் அந்த ரிலிக்ஸுக்கும் அந்த வீடியோக்கும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். வெயிட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த பிஎன்ஜியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா வந்து பார்க்கவே ரிலிக்ஸ் சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து ஜெயிலு கம்பிக்கு வெளியே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்க்கவே ரிலிக்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறாரு. இந்த பிஎன்ஜி மட்டும் கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் நான் பெருசு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பெருசு பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த பிஎன்ஜி மட்டும் கரெக்டாக செட் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லைன் மட்டும் வரமே வச்சுட்டு இப்போ வீடியோவில் பார்த்தமே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரிலிக்ஸ்க்கு வந்து லைட் விட்டு விட்டு வரதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணல. நான் இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லோகா வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அதை எப்படி கரெக்டாக செட் பண்ணுறேன்னு காட்டுறேன் இந்த இமேஜுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஜோக்கர் காலு கீழே பார்த்தீங்கன்னா செவ்ருக்கும் அங்கே அதை வந்து வச்சுருங்க. கரெக்டாக வந்து செட் ஆகிக்கும். கரெக்டாக செட் பண்ணிட்டு 30 செகண்ட்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் வந்து 30 செகண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க. இந்த ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் என்ன மறக்காமல் யாயா ஃபுல் வியூ பண்ணிங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்க குவாலிட்டியில். மறக்காமல் யாயா ஃபுல் வியூ பண்ணிங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, ஹாவ் எ நைஸ் டே. When you want